ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா பிரீத்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நான் இன்றைக்கி மூணு பேருக்கு செய்ய போகிறேன். அதுக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அடுத்து கரம் மசாலா. சரி வாங்க, இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே ஈஸி. நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டக்கிராம் போட்டு தாளிச்சிடலாம். ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, பட்டக்கிராம் போட்டாச்சு. இது பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஓகே, இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். ஓகே, அடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய்கறியெலாம் நல்லா வதங்கணும். இதுலேயே வந்து வேகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் மசாலாஸையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம், அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள். ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை, அந்த எண்ணெயிலே காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்காக தான் நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஓகே, இப்போ காய்கறி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறியெல்லாம் என்ன பண்ணலன்னா, அந்த வடைசட்டிலேயே ஓரமாக ஒதுக்கி வச்சுடுங்க. ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்க இடத்துல முட்டையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதுக்கு மட்டும் தேவையான லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஊற்றின உடனே நீங்கள் வந்து காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா எக்ஸ் ஸ்மெல் வரும். அதனால் இதிலேயே கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாதி குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம வந்து காய்கறியை வந்து இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் முட்டைகோஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் அதெல்லாம் வேணால் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக மெல்லமாக கிளறுங்க, இல்லைனா சாப்பாடெல்லாம் உடைஞ்சிரும்.
ஓகே. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.